quiere ver pura, pura brigada. Maraguila. Hey guys, ellarkum vanakkam. Welcome back to my channel Reefs Lifestyle. இன்னைக்கு Thursday vlog பார்க்க போறீங்க. அதாவது நாளைக்கு வரலட்சுமி நோன்பு. அதனால இன்னைக்கு வந்து ப்ரீ-ப்ரிபரேஷன் நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கறத தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். சோ மார்னிங் எந்திரச்சாச்சு. நல்ல சூப்பர் கிளைமேட், நல்ல ஜோன் மழை பெஞ்சு அப்படியே சில்லுன்னு காத்தோட ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல சுட சுட டீயோட என் டேவை நான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நாளைக்கு வரலட்சுமி நோன்புங்கறதே எனக்கு இப்ப லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எப்பவுமே வந்து தேர்ட் வீக்கில் வரும், அதாவது நெக்ஸ்ட் 12th அன்னைக்கு தான் வந்து வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கேலண்டரில் இருந்து எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு தெரிஞ்சது கம்மி 5th, அதாவது நாளைக்கே வந்து வரலட்சுமி நோன்புன்னு. ஸோ லாஸ்ட் மினிட்ன்றனால கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் ஆல்ரெடி நான் வந்து வீடு ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணி அப்பப்போ, அதாவது லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே அங்கங்கே டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு பெருசாக ஒர்க் எதுவுமே இல்லை. கிச்சன் மட்டும்தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ முதல்ல எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணிட்டேன்னா வீடு ஃபுல்லாக வந்து ஒட்டர் அடித்து டஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து பெருக்கியும் விட்டு மாப்பும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மெயினாக பூஜை ஐட்டம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி மெயினாக தேய்க்க வேண்டிய பாத்திரத்தை எல்லாத்தையும் புளியில் வந்து ஊற வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங்கே வந்து லஞ்சு டிஃபன் ரெண்டுத்துமே வந்து அம்மா செஞ்சிட்டாங்க. கரிஷ்மாவுக்கு கட்டி கொடுத்தாச்சு. ஸோ அம்மா வந்து தம்பி பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு காலியாக இருக்க கிளாஸில் ஒரு பேஜ் மட்டும் எடுத்து கழுவி வெயிலில் காய வச்சுட்டு பாத்திரமும் ஊறுது இல்லையா. ஸோ நான் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்னா கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு நாளைக்கு சாமிக்கு தேவையான பூ, அப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிடுறது வரலட்சுமி நோன்புக்கு தேவையான பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் எல்லாமே வந்து வாங்குறதுக்காக கோயம்பேடுக்கு ஹஸ்பண்டோட போயிட்டேன். ஸோ வரலட்சுமி நோன்புக்காக லாஸ்ட் 1 வீக்காக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ், அதாவது வரலட்சுமி நோன்புக்கு தேவையான டெக்கரேட்டிவ் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கும் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோரே வந்து நான் இங்கே கோயம்பேட்டில் தான் வந்து வாங்கிட்டு போனேன். பட் நான் அப்போ வந்து கோயம்பேட்டில் வாங்கினதுக்கும் இப்போ பூஜைக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து வாங்குறதுக்கும் பூவோட ரேட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆனது. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறத விட இங்கே ரொம்ப சீப்பாக தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த பூ பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்க்க மல்லிப்பூ மாதிரியே இருக்கும். ஆனால் இது மல்லிப்பூ இல்லை. இந்த பூ வந்து வாடவும் வாடாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் வந்து இதில் அந்தளவுக்கு எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. இந்த பூ வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜுக்கு பிரைட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த பூ தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது அவ்வளோ சீக்கிரத்தில் வாடி போகாதனால இதில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம தாராளமாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகளில் போய் வாங்கும் போது நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். பட் பூவோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நமக்கு வேறு வழி இல்லைன்றனால ரேட் அதிகமாக கொடுத்தே பூ வாங்குவோம். பட் நமக்கு வந்து கம்மியாக தான் வாங்க முடியும். அவ்வளோ ரேட் கொடுக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பூ தான் வாங்கிட்டு வருவோம். பட் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் நம்ம வந்து வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பூ நம்ம இங்கே வந்து வாங்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களுக்கு கோயம்பேடு வந்து நியர்பையாக இருக்குது, உங்களால் வந்துட்டு போக முடியும் அப்படின்னா பூஜை டைம்லலாம் நீங்கள் இங்கே வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பூஜைக்கு வந்து என்ட்ரன்ஸில் போடுறதுக்கும் அப்புறம் சாமிக்கு பேக்ரவுண்டில் டெக்ரேட் பண்ணுறதுக்கும் சாமந்தி பூ வாங்கலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் சாமிக்கு வந்து ரோஸு, சம்பங்கி இதெல்லாம் கொஞ்சம் வாசமாக இருக்கிற மாதிரி பூவெல்லாம் வந்து வாங்கினேன். ஸோ இந்த பூ மார்க்கெட்லேயே கொஞ்சம் உள்ளே நடந்து போனீங்க அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உள்ளே நமக்கு கடையில் கிடைக்கும். அதாவது இந்த வெத்தலைப்பாக்கில் இருந்து சாமி பொருள், பூஜை பொருள் எல்லாமே உள்ளேயே இருக்குது நமக்கு. ஸோ நான் அங்கேயே வந்து நாளைக்கு வரலட்சுமி நமக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு வந்து நமக்கு ஒரு கவுளி தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கவுளி வந்து ஒரு 40 ரூபான்னு நினைக்கிறேன் வெத்தலைப்பாக்கு. அப்புறம் அம்பாளுக்கு போடுறதுக்கும் வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நான் வளையல் வாங்கினேன். ஸோ வளையலுமே நம்ம வெளியே வாங்குறதுக்கும் இங்கே ஒரு பாக்ஸ் அப்படியே வாங்குறதுக்கும் நமக்கு ரேட் நிறைய வித்தியாசம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கே நம்ம வெளியே வந்து ஒரு டசன் வளையல் வாங்கணும்
அப்படின்னா அதுவே வந்து ஒரு 50 ருபீஸ் 60 ருபீஸ் ஆகும். அதுவும் இப்போ இந்த ஆடி மாதத்தில் வந்து சாமிக்கு நம்ம நிறைய வளையல் சாத்துவோன்றனால வெளியே வந்து வளையல் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் செட் அப்படியே வந்து 110, 140, 160 கொஞ்சம் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. பட் வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் இங்கே ஒரு செட் அப்படியே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வளையல் வாங்கினேன். ஸோ பூவெல்லாம் வாங்கி முடித்தோன்னே அப்படியே பக்கத்தில் இருக்க காய்கறி மார்க்கெட் போயிருந்தோம். ஏன்னா வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு சமைக்க வந்து காய்கறி வாங்கணும், அப்புறம் நாளைக்கு பூஜைக்கு சமைக்கிறதுக்கும் நமக்கு காய்கறி வேணும். அதனால் அப்படியே வந்து உள்ள அந்த காய்கறி மார்க்கெட் போயாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு புதினா கொத்தமல்லிலாம் வந்து நம்ம பக்கத்தில் கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க கொத்தமல்லி. நம்ம ஃபுல் கட்டு கொத்தமல்லி கேட்டோன்னா 20 ரூபா மேக்ஸிமம், நல்ல பெரிய கொத்தமல்லியாக இருந்ததுன்னா 20 ரூபா 25 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு கொத்தமல்லி கட்டே 10 ரூபா தான். ஸோ ரொம்ப முக்கியமாக சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ரொம்ப தேவையான இதெல்லாம் வந்து இங்கே வாங்கியாச்சு. ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா 5 கிலோ வெங்காயம் 100 ரூபா. அப்புறம் வந்து பூண்டு காலி ஆயிடுச்சு வீட்டில். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து பூண்டும் வந்து சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. அதாவது கிலோ 60 ரூபா, கிலோ 80 ரூபா, கிலோ 100 ரூபா அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து கிலோ 100 ரூபா உள்ளது வாங்கினோம். அதுதான் கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்துச்சு. அப்புறம் வெங்காயம் வாங்கியாச்சு. ஸோ எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ இங்கே பார்க்கிங் லாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ காரு, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது உள்ள. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கிளாஸ் ஐட்டமில் மீதி இருந்த பேஜையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். ஸோ கிளாஸ் ஐட்டம் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் கையோடு வந்து சாமி பாத்திரம் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வந்து டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. கரிஷ்மா பிக்கப் பண்ண போகணும்னா 3 மணிக்கு. அதனால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கரிஷ்மாவும் பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா சூடாக ஒரு டம்ளர் பிளாக் காஃபி குடித்தேன். குடிச்சிட்டு நம்ம வந்து பாட்டிலெலாம் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ வந்து இப்போ அடுத்து எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ணி அடுக்க போகிறேன். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணேன்னா, நான் ஆல்ரெடி வந்து நாங்கள் கீழே வந்து ஷீட் போடலை, வெறும் பேப்பர் தான் போட்டிருந்தோம். ஸோ ரொம்ப டஸ்ட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே போடுறதுக்காக நான் வந்து செல்ஃப் லைனர் வாங்கிட்டு வந்திருந்தேன். கரெக்டாக செல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அந்தந்த செல்ஃபில் போட்டுட்டு அப்புறம் நம்ம பாட்டில்ஸ் எல்லாம் கழுவுனோம் இல்லையா, அதில் வந்து ஈரம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு வாட்டி தொடச்சிட்டு ஸோ எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி எல்லாத்தையும் அங்கங்கே அடுக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மட்டும் கீழே ஃபுல்லாக ஒரு கிச்சன் கீழே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. அதெல்லாம் பெருக்கி தொடச்சி கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு இப்போ வீடு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சாமி ஐட்டம்லாம் வந்து கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு செல்ஃபில் ஃபுல்லாக அடுக்கியாச்சு. ஸோ அப்போ வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ என்னால் வந்து வீட்டில் டின்னரும் செஞ்சுட்டு ஷூட்டும் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியல. அதனால் ஷூட் எடுக்கலை. ஸோ நாளைக்கு வரலட்சுமி பூஜைக்கு நான் எப்படி வந்து டெக்கரேட் பண்ணேன், சாமி எப்படி கும்பிட்டோம் அப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ என்னோடய இந்த குட்டி வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இது வந்து நம்ம வரலட்சுமி பூஜா வ்ளாக் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ரேவதி.